இரு நாட்டு எல்லைகள் அப்படின்னாலே ரொம்பவும் பதட்டமாக காணப்படும். ஆயுதமேந்திய காவலர்கள் முள்வேலிகள்னு பயங்கரமான பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ பார்க்க போகிற இரு நாட்டின் எல்லைகள் ரொம்பவும் விசித்திரமான முறையில் இருக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி குடமிளகை சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெல்ஜியம் மற்றும் நெதர்லாண்ட், இந்த இரண்டு நாட்டுக்கும் உள்ள எல்லைகள் ஒரு பிளஸ் சிம்பிளை பயன்படுத்தி பிரிச்சிருக்காங்க. இது ரொம்பவும் ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த எல்லை முடிவு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெல்ஜியம் மற்றும் நெதர்லாண்டுக்கு நடுவில் இருக்கும் பார்லே ஹெர்டேக் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் தான் இருக்குது. இந்த இரு நாட்டின் எல்லைகள் பார்த்தீங்கன்னா 450 கிலோமீட்டர் தூரம். ஆனால் இந்த பார்லே ஹெர்டேக் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் பிளஸ் சிம்பிளை பயன்படுத்தி தங்களோட எல்லைகளை பிரிச்சிருக்காங்க. இந்த இரண்டு நாடும் தங்களோட எல்லைகளை பிரிக்கிறப்ப ரெண்டு நாட்டிலையும் உள்ள மக்களோட பல ஹோட்டல், கடைகள் மற்றும் இடங்கள் இருந்திருக்கு. எல்லைகளை பிரித்தா மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னு 1843 இரு நாடும் ஒரு தீர்மானம் போடுறாங்க. ஒரு பிளஸ் சிம்பிளை பயன்படுத்தி தங்களோட எல்லைகளை பிரிக்க முடிவு செய்கிறாங்க. அப்படி பிரிக்கிறப்போ பல கடைகள் மற்றும் ஹோட்டல் பாதி பெல்ஜியம் நாட்டையும் பாதி நெதர்லாண்ட் நாட்டையும் சேர்ந்ததாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கும் ரெண்டு நாட்டிலையும் வெவ்வேறு சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கிறாங்க. அதில் பெல்ஜியத்தில் உள்ளவங்க பெல்ஜியம் நாட்டு சட்டத்திட்டத்தையும், நெதர்லாண்டில் உள்ளவங்க அந்த நாட்டின் சட்டத்திட்டத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நெதர்லாந்தில் கடைகள் மற்றும் ஹோட்டலை சீக்கிரம் மூடிடுவாங்க. அப்போது நீங்கள் ஹோட்டலில் நெதர்லாந்து பக்கம் உட்காந்துருந்தா நீங்கள் பெல்ஜியம் பக்கம் வந்து உட்காந்துக்கணும். இது ரொம்பவும் விசித்திரமான ஒரு எல்லை முடிவாக இருக்குது. அர்ஜென்டினா அண்டு பிரேசில், இக்காசு நீர்வீழ்ச்சியை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ரொம்பவும் பிரபலமான ஒரு நீர்வீழ்ச்சி. இங்கே தான் இந்த இரண்டு நாட்டின் எல்லைகளும் இருக்குது. அர்ஜென்டினா மற்றும் பிரேசில் எல்லை பகுதியில் தான் இந்த நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கு. இந்த நீர்வீழ்ச்சி 20% பிரேசில் நாட்டை சேர்ந்தது, மீதமுள்ள 80% அர்ஜென்டினாவை சேர்ந்தது. இதில் 275 நீர்வீழ்ச்சி ஒரே இடத்துலேருந்து உருவாகுது. இதனால் இது ஒரு பிரபலமான சுற்றுலாத்தலமாக இருக்குது. இங்கே அந்த இரண்டு நாட்டிற்கும் நடுவில் ஒரு பாலத்தை கட்டியிருக்காங்க. அங்கேருந்து இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்து ரசிக்கலாம். ஒரு ஆண்டிற்கு குறைஞ்சது 2 மில்லியன் பார்வையாளர்கள் வரதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச விமான நிலையம், பிரபலமான பல ஹோட்டல்கள் இந்த இடத்துல இருக்குது. இதனால் பல சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்து ரசிக்கிறாங்க. உள்ளூர் மக்கள் பலர் இந்த சுற்றுலா தலங்களில் வேலை செஞ்சுட்டு வராங்க. யுஎஸ்ஏ மற்றும் மெக்சிகோ, டிஜ்வான் மற்றும் சாண்டியாகோ, இந்த இடத்துல தான் இந்த இரண்டு நாட்டின் எல்லைகளும் இருக்குது. இது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு எல்லை முடிவாக இருக்குது. இந்த இரண்டு நாட்டின் எல்லைகளில் குறைந்தது 5 மில்லியன் மக்கள் தொகை இருக்கதா சொல்கிறாங்க. இங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கில் தான் இந்த இரண்டு நாட்டின் மக்களும் சந்திச்சுக்கிறாங்க. இந்த இடத்துல வேலி அமைச்சு பாதுகாத்துட்டு வராங்க. ஆனாலும் இந்த இரண்டு நாட்டின் மக்களும் பேசிக்கிறதுல எந்த விதமான தடைகளும் இல்லை. இந்த எல்லை பகுதியில் 3 சோதனை சாவடிகள் இருக்குது. இந்த பார்க் வாரத்தில் 2 நாள் மட்டும்தான் செயல்படும். இங்கே இருக்கும் காவலர்கள் இந்த எல்லைகளை ரொம்பவும் பாதுகாத்துட்டு வராங்க. ஆஸ்திரியா மற்றும் ஜெர்மனி, இந்த இரண்டு நாட்டின் எல்லை ஆஸ்திரியாவின் டைரோல் மாநிலத்தில் உள்ள ரூட்டே மாவட்டத்தில் இருக்கும் யூங்கெல்ஸ் என்ற கிராமத்தில் தான் இருக்குது. இந்த கிராமம் ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்ததாக இருந்தாலும் இங்கே இருக்கும் அனைத்து சாலைகளும் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தது. இது ஒரு வித்தியாசமான எல்லை பகுதியாக இருக்குது. இந்த கிராமத்தில் உள்ள சாலைகள் எல்லாம் ஜெர்மனி நாட்டை சேர்ந்ததால் ஜெர்மனி அடையாளமான கரன்சியை தான் பயன்படுத்திட்டு வராங்க. 2002 இவங்க யூரோப் யூனியனில் சேர்றாங்க. அது வரைக்கும் ஜெர்மனி கரன்சியை தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஜெர்மனியின் சாலையை பயன்படுத்தினாலும் யாரும் இந்த பார்டரை அவ்வளோ சுலபமாக கடக்க முடியாது. இந்த எல்லை பகுதியை காவலர்கள் பாதுகாத்துட்டு வந்தாலும் இது ரொம்பவும் அமைதியான முறையில் காட்சியளிக்குது. 1844 இந்த கிராமம் ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்திருக்கு. 2019 கணக்குப்படி 294 மக்கள் தான் இந்த கிராமத்தில் இருந்திருக்காங்க. இந்த இரு நாட்டின் எல்லைகளை பார்க்க பல சுற்றுலா பயணிகளும் வந்துட்டு இருக்காங்க. ரஷ்யா மற்றும் யுஎஸ்ஏ, இந்த இரண்டு நாட்டின் எல்லைகளும் ஒரு தீவில் இருக்குது. பிக் டியோமேட், அதாவது ராம்போன் என்று அழைக்கப்படும் அந்த தீவு ரஷ்யாவிற்கு சொந்தமானது. லிட்டில் டியோமெட், அதாவது கிறிஸ்டன் என்று அழைக்கப்படும் இந்த தீவு யுஎஸ்ஏவிற்கு சொந்தமானது. இந்த இரண்டு தீவிற்கும் இடையில் 2 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. குளிர்காலத்தில் இந்த இரண்டு தீவிற்கும் இடையில் உள்ள நீர் உறையிறதுனால இங்கே ஒரு பாலம் உருவாகுது. இருந்தாலும் இந்த எல்லைப்பகுதியை ரொம்பவும் பாதுகாத்துட்டு வராங்க. 1989 இந்த இரண்டு எல்லையில் உள்ள மக்களை விசா இல்லாமல் வரத்துக்கு அனுமதித்தாங்க. ஆனால் அதை காலப்போக்கில் தடையும் செஞ்சிட்டாங்க. ரஷ்யாவில் இருக்கிற இந்த தீவில் இப்போது ரஷ்யன் மிலிட்ரி ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது. யுஎஸ்ஏவில் இருக்கும் அந்த தீவில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அங்கே உள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை இந்த பார்டரை பார்க்க அனுமதிக்கிறாங்க. இதுவும் ஒரு வித்தியாசமான எல்லையாக இருக்குது.
நீங்கள் பார்த்த இந்த 5 டாப்பிக்கில் உங்களுக்கு பிடிச்ச இரு நாட்டு நிலைகளை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க கொடமலகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.